அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, மாவுளி தயார் செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மாவுளினா என்ன, இது எதுக்காக தயார் செய்யறேன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இது வந்து அழிஞ்சிக்கிட்டு வர ஒரு கிராம விளையாட்டு, கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாருக்குமே இதை நம்ம தெரியப்படுத்தணும், நம்ம ஜென்ரேஷனாலே இதை முடிஞ்சிடக்கூடாது. ஸோ மாவுளி எப்படி தயார் செய்யறதுனா நம்ம இந்த வீடியோ பேரில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுமே. அந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 19 கிட்ஸுக்கு நிறையா பேர் தெரியும், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது நல்லாயிருக்கும். இது எங்கள் பகுதியெலாம் வந்து ஃபேமஸ், அதாவது வந்து கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வீடியோவே கட் செய்யும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ என்னுடைய கையில் இருக்கிறது இது போக அதிகமாக என்னுடைய கையில் இருக்கிறது இது பனையுடைய பூ, ஆண் பனை பூ. ஸோ இது என்ன, இதுதான் நமக்கு முக்கியமாக. இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, இந்த பனைமரம் சார்ந்த பொருட்கள் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா, இந்த பனைமட்டை, இந்த ஆண் பனை பூ, கூக்கான்னு சொல்லுவாங்க இங்கேயே செய்யுது. ஸோ அது தேவை. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பள்ளம் நோண்டி சொல்லணும். இதுமாதிரி தேவையான அளவுக்கு ஒரு பள்ளம் நோண்டிங்க, அந்த பள்ளம் நோண்டிக்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து சுட்டு எரிய வைக்கணும். நீங்கள் லேயரில் பார்ப்பீங்க அது எப்படி சுடணும் சொல்லி. சிம்பிள் தான், சின்ன ஒரு கற்பூரில் கற்பூரத்தை கொளுத்தி வச்சு அதை நம்ம சுடணும். ஓகே, கற்பூரம் ரெடி ஸ்டார்ட். இது ஒன்று பிடிச்சிச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு கல்பத்தை கொளுத்தி வச்சுங்க. அப்படியே ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்று ஒன்றா பிடிச்சிரும். கிட்டவா கிட்ட வந்து கம்மி கிட்டவா கிட்டவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி பள்ளம் நோண்டி நம்ம சுடணும், சுட்டால் ஒரு கறி கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இது பிடிச்சிடும். எனக்கு தெரியுதா, கிட்டவா கிட்டவா கிட்ட வந்து காமி, இதை காமி இது பண்ணி காமி, இது எப்படி சேர்ந்து சொல்லிட்டு. இந்தமாரி இந்த பூவை நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி 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 இதுமாரி வச்சுருங்க. ஸோ இந்தமாதிரி வச்சுட்டோம்னா நமக்கு இது எரிஞ்சு கறியாக கிடச்சிரும். ஸோ இதை நல்லா எரிய விட்டுட்டு அடுத்தது ஒரு முக்கியமான ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா தான் புரியுமே. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நல்லா எரிஞ்சிருச்சு, நல்லா எரியும். இது நல்லா கொண்டா கொஞ்ச நாள் எரிய விட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, இந்த மட்டையை வச்சு மூடிடணும். அதாவது இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதிகமாக வேறு எதுவும் தேவை, இந்த கூக்கான், அதாவது இந்த ஆண் பனை பூவு. ஸோ அடுத்ததாக இந்த மட்டை, இந்த மட்டையினுடைய தண்டு. அடுத்ததாக ஒரு கயிறு தேவை, கொஞ்சம் துணி தேவை. ஸோ நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு, அடுத்து ஒன்று ஒரு ரெண்டே ஸ்டெப்பு தான், நமக்கு தேவையான மாவுளி தயாராகிடும். இது எரியும் போதே நம்ம மூடிடணும். காரணம் என்னென்னா, நம்ம அப்படியே எரி விட்டுட்டோம்னா ஃபுல்லாக எல்லாமே சாம்பலாக போயிடும். அதனால் எரியும் போதே இது அழகாக இந்த மாதிரி பனை மட்டையை வச்சு ஒன்று ஒன்றும் பனை மட்டையை வச்சு பழத்தை வச்சு மூட வேண்டியதான். எரியும் போதே காற்றே போகக்கூடாது, எரியவே விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதை ஃபுல்லாக கவர் பண்ணி மூடியாச்சு. அடுத்து மண்ணை எடுத்து இது மேலே வச்சு மூடிடணும். புகை கூட வெளியே போகக்கூடாதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி மண்ணை வெட்டி கொஞ்சம் மேலே வச்சுட்டோம்னா அது உள்ளவே அணைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கடிஞ்சு கறியாக போயிடும். நம்ம அப்படியே ஓப்பன் விட்டோம்னா சாம்பலாக போயிடும். நமக்கு தேவையானது கறி தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, சைடுலாம் புகை போச்சு, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணி மூணா மட்டும்தான் உள்ளே அந்த ஆன் பண்ணி பூ எரியாமல் நமக்கு கறியாக கிடைக்கும். ஸோ இது ஒரு நம்ம ஈவினிங்காக எடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கறி மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங்காக இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டே ஸ்டெப் தான். ஸோ நமக்கு தேவையான மாவுளி தயாராகிடும். இப்போ இங்கே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த பள்ளத்துலேருந்து எடுத்த கறி. ஸோ நமக்கு இப்படி தான் இருக்கும் அந்த கறி சுட்டு எடுத்தோம்னா. இப்போ நம்ம இந்த கறி என்ன பண்ணோம்னா, அம்மி வச்சு நம்ம அரைச்சோம்னாலே போதும். மழமழப்பாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து வெளிச்சம் நல்லாவே வரும், அந்த பொரி நல்லா வரும். இப்போ நமக்கு ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சு போச்சு. இது நம்ம அரைச்சி வச்சு எடுத்த மாவை எடுத்து நம்ம துணிக்குள்ளே கட்டி துணிக்குள்ளே வச்சு கட்டணும்னா நமக்கு மூணாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நமக்கு தேவையான மாவுளியும் தயாராகிடும். இப்போ நம்ம துணிக்குள்ளே எப்படி வச்சு கட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கறி அரைச்சி வச்சாச்சு. அடுத்ததான் நமக்கு தேவையான என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனைமட்டை. இந்த பனைமட்டையை நாளாக கீச்சு வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கேப் விட்டு ஒரு நாளாக கீச்சு வச்சுட்டு அடுத்ததாக ஒரு சின்ன கயிறு தேவை. இதை கட்டுறதுக்கு ஒரு சின்ன பனைமட்டை தான். இப்போ இந்த அதாவது இந்த கறித்தூளை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, துணியில் ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துங்க. காட்டன் துணி தவிர வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. ஸோ காட்டன் துணி எடுத்து
ஃபுல்லாக நம்ம இதை கொட்டிக்க வேண்டியதான். ஒரு மீடியமாக தேவையான அளவுக்கு. ஸோ அப்படியே வச்சு இதில் நல்லா பரப்பி விட்டு வேண்டிதான். முக்கியமான விஷயம் காட்டன் துணி தான் முக்கியமாக நமக்கு தேவையானது. காட்டன் துணி வச்சுட்டு அடிக்கிட்ட க்ளோஸ் கிட்டே எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து இதை வந்து மடிக்கணும். நாம் இதில் ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அழகாக என்ன பண்ணணும்னா இப்போ வந்து இதை சுருட்டணும். நம்ம இப்போ வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே சுருட்டிட்டு வர வேண்டியதான் வச்சுருந்தேன். ஓகே, சுருட்டி வச்சுக்கிட்டு ஸோ மேலே ஒரு கட்டு, கீழே ஒரு கட்டு, நல்லா கொஞ்சம் டைட்டாக கட்டணும்னு வச்சிங்களேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து மாவடி கட்டு தயாராகிடுச்சு. ஓகேவா, இப்போ ஒரு கீழே கட்டு, மேலே ஒரு கட்டு கட்டியாச்சு. அடுத்ததான் இந்த பணமட்டைக்குள்ளே இப்போ கீச்சு வச்சுருந்த பணமட்டை, ஒரு பணமட்டை போதும். ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டு மாதிரி கவர் மாதிரி இருக்கும். மூணாக கூட கீச்சிக்கலாம், நாலாக கூட கீச்சிட்டு இது உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்த்து பிடிக்கணும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி கீழே லைட்டாக கேப் இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சி இந்த பணமாட்டை கீச்சு வச்சு பாருங்கள், பணமாட்டை அதை வச்சு நல்லா ஒரு கட்டு. இங்கே கயிறு கூட வச்சு கட்டிக்கலாம், இல்லை பணமாட்டை கூட வச்சு கட்டிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது இப்போ மாவுளி, அதாவது காற்றி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக ஒரே கயிறு எடுத்து ஸோ இந்த இடத்தாண்ட எஜ்ஜு வச்சு ஒரு தேவையான அளவு நீட்டு, லென்த் எவ்வளோ நீட்டு தேவையாக வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு ஒரு நல்லா ஒரு டைட்டாக இறுக்கமாக கட்டிடணும், உருகிட்டு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டுங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு மாவுளி வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நைட் டைமில் தான் சுற்ற முடியும். ஸோ நம்ம நைட் டைமில் சுற்றலாம், கொஞ்சம் இருட்டட்டும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இருட்டாயிடுச்சு. இப்போ வந்து இப்போ நாம் தயார் செய்து வச்சுருந்த இந்த மாவுளியில் இது மாதிரி நெருப்பு போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கற்பூரம் இது மாதிரி வச்சு நம்ம பற்ற வச்சோம்னா ஸோ அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை சுத்த ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா இதை பற்றி எரிஞ்சிகிட்ருக்கு. இந்த துணி பிடிச்ச உடனே உடனே அந்த மாவுளியும் அந்த கறியுமே சேர்த்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த மாவுளி, அதாவது இந்த காற்றி வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம சுத்த வேண்டியதான். இப்போ நம்ம சுற்றி காமிக்கிறேன். ஸோ எப்படி இது சுத்தினா இவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களே பாருங்கள். இது காமிக்காமா? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இதுதான் மாவுளி. ஸோ ஜாலியாக இருக்கும், நிறைய பேர் ஃபேமிலியே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பார்க்க மாதிரி சுற்றலாம். இதில் எப்படி ஒன்றா சுற்றலாம், நிறைய டைப் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கிராமிய விளையாட்டு. இது வந்து அதாவது இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி ஃபேமஸ்னு வச்சிங்களேன், இங்கே வரும் ஒரு கிராம விளையாட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்களுமே அந்த மூணு நாள் இருக்குமே நாங்கள் ஜாலியாக செஞ்சு விளையாடுவோம். ஸோ இந்த விளையாட்டுலாம் அதிகமாக அழிஞ்சிச்சு எங்களுக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களுமே இந்த மாவுளி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். லைக் கரோ, ஷேர் கரோ, சர்ப்ரைஸ் கரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கார்த்திகை தீபத்தினால இயற்கையோடு இணைந்து கொண்டாடுங்க. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாவுளியில் எந்த ஒரு செயற்கை பொருளுமே நாம் சேர்க்கலை. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம ஆரம்பித்த அந்த ஆண்பனை பூவிலிருந்து அடுத்து அந்த மட்டை, கயிறு, சணல் எல்லாமே நம்ம இயற்கையால் எல்லாமே செஞ்சதான். எந்த ஒரு மற்ற பொருட்கள் எதுவுமே சேர்க்கலை. அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இது நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஒரு பாரம்பரிய விளையாட்டுன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கரோ, ஷேர் கரோ, சர்ப்ரைஸ் கரோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சுத்த சுத்தரா, ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், சூப்பர் சூப்பர் சூப்பர். அவ்வளோதான் அவ்வளோதான், மாசு 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 பக்கா. ஓகே, என்ன காலி வச்சா?